இது வரைக்கும் தமிழறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கான ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்யோ ஆனந்த் கணிச்சுக்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்யோ ஆனந்த் கணிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கிறது, அதை நம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் என்ன விதமான பலன் நடக்கும் என்பதை பற்றி கணித்துள்ளார். மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 64 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். இந்த மாதத்திற்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய ஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு கலசரஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளம் வருகின்றன. மேலும் நேர்மையாகவும் மனசாட்சியுடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் தெய்வ நம்பிக்கை அதிகம் மிகுந்தவர். இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நடக்கும். மேலும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் வேகமாக நடக்கும். மேலும் எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டி தொல்லை தராமல் இருக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படுவார்கள். வேலை திறமைக்கு பாராட்டும் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நன்மையை தரும். மேலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். பெண்களுக்கு உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் கலைத்துறையினருக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். மேலும் கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். அயல் நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். மேலும் இந்த மாதத்தில் லாபத்தையும் பெறலாம். மேலும் சூரியன் 7 இடத்தில் இருக்கிறார். இதனால் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயான அன்பும் அன்பும் அதிகரிக்கும். மேலும் உறவினர்கள் வருகையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் பிள்ளைகளால் நன்மை நடக்கும். திருமணம் உள்ளிட்ட சுப காரிய பேச்சுவார்த்தைகள் தடைகளுக்கு பிறகு நன்மையுள் முடியும். மேலும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பொதுவாகவே கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் மறைமுக எதிர்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஆணி மாதம் 26 தேதி முதல் 28 தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் பயணங்களில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பொதுவாகவே வருபவரை உபசரிப்பதில் வல்லவர்களாக விளங்கும் இவர்கள் ஆணி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 7.5 சனியில் பாத சனியின் ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் தன அதிபதி சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அவரை விரைய அதிபதி செவ்வாய் பார்க்கின்றார். எனவே இந்த மாதம் குடும்ப சுமை கூடும். மேலும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 6 இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 7 இடத்திலும், 7 இடத்திற்கு அதிபதியான புதன் 6 இடத்திலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அரசு வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். மேலும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் பெருக வழிவகுத்துக் கொடுப்பார்கள். மேலும் ஜூன் 16 தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்றார். கும்ப ராசிக்குள்ளேயே இந்த வக்ர இயக்கம் நடைபெறுகின்றது. அதே சமயம் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். மாபெரும் கிரகங்கள் 2 வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுப்பது நன்மையை தரும்.
ராசிநாதன் வக்ரம் பெறுவதால் உற்சாகம் குறையும். மேலும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உதவுவதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். மேலும் ஜூன் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 6க்கு அதிபதி 8ல் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே திட்டமிடாத செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். மேலும் அரசு வழியில் எதிர்பாராத உதவி கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படும். மேலும் ஜூலை 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்வது யோகம்தான். புதன் சொந்த வீட்டில் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். மேலும் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். மேலும் தொழில் புரிவோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம். தொழிலை நீங்கள் முழு ஈடுபாடு செய்வதன் மூலம் இரட்டிப்பு லாபத்தை பெறலாம். மூணு நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிவுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே சக பணியிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனம் அகதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பூரண நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். மேலும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது. பொதுவாகவே பண பரிவர்த்தனையின் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். மேலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார்கள். மேலும் இந்த மாதத்தில் தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணியாக நியமிக்கப்பட்டிருந்தால் அது நிரந்தர பணியாக மாறும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். மேலும் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். மேலும் சுகஸ்தானத்திற்கு குரு அதிபதி என்பதால் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பிள்ளைகள் பட்டப்படிப்பு சம்பந்தமாகவும் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் அனுகூலங்கள் உண்டாகும். மேலும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட செலவுகளும் கிடைக்கலாம். இந்த மாதத்தில் மகர ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதாக இருக்காது. இதனால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். பண நெருக்கடி ஏற்படலாம். மேலும் வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் சாமந்தி பூவை வாராகி தேவிக்கு அர்ப்பணித்து வழிபட நினைத்த காரியங்கள் நடந்தேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 11 மற்றும் 12. இந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். மேலும் அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 4 மற்றும் 5. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கான ஆணி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் ஒரு சில அபிஷ்டங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.